ஓ மன்னிக்கணும், ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணலையாமா? சரி சரி ஓகே. அப்போ நம்ம லைஃப்ல நாம எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ விரும்புறோம். குறிப்பா நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு விரும்புறோம். சரி, ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா, பல ஆயிரம் ஆண்டுகளா மகான்கள் சொல்லிட்டாங்க, நாமளோ நம்ம முன்னோர்களோ செய்த கர்ம வினைகள், பாவ பதிவுகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன நிகழணும் அப்படிங்கிறது சரிங்களா? நேற்று நீங்க செய்ததனுடைய விளைவாக இருக்கலாம். நேற்றுக்கு ஓரளவுக்கு நல்ல உணவா சாப்பிட்ருக்கீங்க, தெளிவான உணவா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கீங்கன்னா, காலையில உடல் கழிவு தானாக வெளியே போகும், உடல் ரிலாக்ஸா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், அமைதியா இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் போன்ற பயிற்சிகளை நீங்க முறையா செய்தீங்கன்னா, உடல் உயிர் மூணுமே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே சந்தோஷமாக இருக்கும். ஆனா நம்முடைய செயல் மாறும்போது, நேத்திக்கு கண்டபடிக்கு நான் சாப்பிட்டுருக்கேன், சரி நான் வயிறு கட்டக்கூடிய உணவுகளை நான் எடுத்திருக்கேன்னா, இன்னைக்கு காலையில விளைவு தாறுமாறாகத்தானே இருக்கு இல்லைங்களா? இதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பா வேதாத்திரி அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் இல்லைங்களா? செயலுக்கு விளைவா நீ யார பாக்குறப்ப? இறைவனை தான் பாக்குற. சரிங்களா? ஒரு செயல் நம்ம செய்யறோம், விளைவு யார் கொடுக்குறா? இறைவன் கொடுக்குறான் இல்லைங்களா? அப்ப செயல் நம்ம கையில கொடுத்துட்டான் முழு சுதந்திரம், விளைவு இறைவன் வச்சுட்டான். நீ என்ன செயல் செய்யறியோ அதுக்கு விளைவு வரும். நல்ல செயல் செய்தா நல்ல விளைவு வரும், தீய செயல் செய்தா தீய விளைவு வரும். அப்ப அந்த நல்ல செயலுடைய விளைவை நம்ம புண்ணியம்னு வச்சிருக்கோம், கெட்ட செயலினுடைய விளைவை நம்ம பாவம்னு நம்ம புரிதலுக்காக நம்ம இங்க வைத்திருக்கோம். எது பாவம் புண்ணியம்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம் சொல் செயல் எல்லாமே பாவம், துன்பம் போக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல் எல்லாமே புண்ணியம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் ஃபார்முலா மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. சரி, அப்போ வேதாத்திரியத்துல வர்ற அன்பர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நாம பாவம் செய்ய கூடாது, பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். இன்னும் இன்னும் நாம் அந்த பாவத்தை செய்து இந்த பிறவியை இன்னும் நீட்டிக்க கூடாது, இறைவனை உணர்ற முக்தி நிலையை அடையிறதுக்கு எது தடையா இருக்கு? அதுதானே தடையா இருக்கு. திளைக்கும் வினைகடல் தீர்வுறுத்தோனி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு இல்லைங்களா? அந்த பிறவி கடலை நீந்தி கடக்கிறதுக்கான வழியாக மகான்கள் இந்த பயிற்சிகளை, தத்துவங்களை நமக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினையை கழிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம். மகரிஷி தெளிவா சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். எதுக்காக இந்த உடல் எடுத்தோம்? எதுக்காக இந்த உடல் எடுத்தோம்? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தோம். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன். சரிங்களா? நான் யாருன்னு மறந்துட்டேன், நான் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டேன், இறைவா நான் உன்னையும் மறந்துட்டேன். சரி, எவ்வளவு பெரிய மறதி பாருங்க. கடைசியா என்ன சொல்ற? நீ உள் நிறைந்து என்னை மீட்டு. நானா அது அடையணுங்கிற சாத்தியம் இல்லை. சரி, அவன் அருளாலே அவன்தால் வணங்கிங்கிற மாதிரி நீ உள்ளே நிறைந்து என்னை மீட்டு எடுத்து கொண்டு வா இறைவா அப்படின்னு மகரிஷி கேட்கிறார். புரிதானே? அப்ப வினைப்பதிவை கழிப்பதற்கு இங்க வந்திருக்கிறோம். ஆனால் நாம் வினைப்பதிவை கழித்து கொண்டிருக்கிறோமா சேர்த்து கொண்டிருக்கிறோமா? நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோ. அப்ப நம்ம அன்பர்கள், நம்ம இறை சாதனைமா இருக்க குடும்ப அன்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ரெண்டு சிக்கல் இருக்கு. பயிற்சிகளை சரியா முறையா பண்ணணும்னு பல முறை சொல்றோம், இருந்தாலும் என்ன ஆகுது? அது மிஸ் ஆகுது, மிஸ் ஆகுது, கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது இல்லைங்களா? சரிங்களா? இப்ப பயிற்சிகளை செய்தால் பாவப்பதிவு குறையும். இன்னொன்னு, நம்முடைய எண்ணம் சொல் செயலிலே கவனமாக இருந்தால் பாவம் சேராமல் தடுக்கப்படும். ரெண்டு விஷயங்க, ஒண்ணு பாவம் புதிதாக சேர்க்காம இருக்கணும், ரெண்டாவது சேர்த்த பாவத்தை கழித்து கொள்ளணும்.
அதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் என்பது என்ன, இனிமேல் பாவப்பதிவை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ யாருக்கோ போய் துன்பம் தரமாட்டேன்னு நீங்க யோசிக்காதீங்க. எனக்கு துன்பம் தரக்கூடிய கர்ம வினைகளை நான் இனிமேல் சேர்க்க மாட்டேன். சரியா, நான் நல்லவனா இருப்பது அப்படிங்கிறது யாருக்காகன்னா, யாருக்காகவோ இல்லை, எனக்காக. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிந்தனை சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நீங்க எப்ப வாழ்க்கையில உயர முடியும்னா, 100% சுயநலவாதியாக இருங்கள். அப்பதான் நாம சேர்க்கிற பாவத்தை இன்றைக்கே இல்ல, இந்த க்ஷணமே நீங்க நிறுத்த முடியும். எப்படி இருக்கணும் நீங்க? 100% சுயநலவாதியாக இருக்க வேண்டும் நாமெல்லாம். என்னங்க சொல்றீங்க, சுயநலவாதியா இருங்கன்னு சொல்றீங்க? எல்லாருமே பொதுநலவாதியா இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க சுயநலவாதியா இருங்கன்னு சொல்றீங்க. சுயநலம் என்பது தவறான வார்த்தை இல்லையா? எல்லாமே சுயத்திற்காக வைத்துக் கொள்றது, அபகரித்துக் கொள்வது இல்லையா சுயநலம்? அப்படி அல்ல, உண்மையான சுயநலம். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. உண்மையாலுமே சுயநலம் என்பது என்ன? நான் நல்லா இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப உடற்பயிற்சி பர்ஃபெக்டா செய்யணுமா வேண்டாமா? நீங்க உடற்பயிற்சி பர்ஃபெக்டா செஞ்சீங்கன்னா சுயநலத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். செய்யலைன்னா உங்களுடைய சுயத்துல உங்களுக்கு நலம் இல்லை, நீங்க சுயநலமா இல்லை, அப்ப உங்க உடல்ல நோய் வரும். நீங்க சுயநலமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தியானம் பர்ஃபெக்டா பண்ணுவீங்க, காயகல்பம் பர்ஃபெக்டா பண்ணுவீங்க, யாரு என்ன பண்றாங்களோ இல்லையா நீங்க பர்ஃபெக்டா பண்ணுவீங்க. யாராவது துன்பம் கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க முழு சுயநலவாதி, உங்களுடைய சுயநலமா இருக்கணும். உங்க கர்மயத்துல கொண்டு போய் பாவத்தை கொட்டுவீங்களா? கொட்ட மாட்டோம். புரியுதா நீங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? பாவத்தை போக்குவதற்கான செயல மட்டுமே நாம் ஈடுபடுவோம். இரண்டாவது ஒழுக்க பண்பாடு என்ன? துன்பப்படும் உயிர்களுக்கு, உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். தெரிந்தோ தெரியாமலோ 1000 ஆண்டுகளாக எடுத்த பிறவியில சேர்த்த கர்ம வினைகள் கோடி பல கோடி. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உங்களுக்கு எனக்கு வயசு என்னங்க? சரியாங்களா? நீங்க எல்லாம் சேட் பண்ணுவீங்களா? சேட் பண்ண தெரிஞ்சு உங்க வயசு சும்மா சேட் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னா போர் அடிக்கும் இல்லையா? நீங்களும் செல்போன் எடுத்து ஏதாவது பண்ணணும்ல. சரி, சேட் பண்றீங்களா? ஓகே, இன்னும் யாரும் பண்ண மாதிரி தெரியலையே. ஓகே, எவ்ரி ஒன் கொடுத்துட்டேன். அப்பா 60 46, வெரி குட். 38 40 37 46, எல்லாருமே பண்ணுங்க. அது எப்பவுமே வந்துங்க ஒரு இன்ட்ராக்ஷன். இது யூடியூப்லயே ஒரு சிலர் பார்த்தாலும் அவங்களுக்கு அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆகணும் இல்ல, அதற்கான ஒரு விஷயம். யாரா பல கோடின்னு போட்டிருக்கு, கோடி பல கோடி கோடி வயசாமா? சரி, 60 50 69 53. ஓகே, 45 51. ஒண்ணு யங்ஸ்டரே உன்னை காணுமே. 40 தான் ரொம்ப குறைவா வந்திருக்கும் போல. 39 ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்பா. 40 40 67 56. ஓகே, வெரி குட். வயசானவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வயசுல நீங்க 11 வயசா? ஒருத்தங்க 11 வயசு, வெரி குட். 31 வயசு, 42 25 26. ஓ, வயசு குறைச்செல்லாம் போடக்கூடாது. சரிதானா? கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, வெரி குட். 60 83, வெரி குட், சூப்பர் சூப்பர். சரி, அப்போ 11 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் எல்லாரும் கலந்துதான் இருக்கீங்க. சரி இல்லையா? இப்போ நீங்க போட்டிருக்கிறது நம்மளுடைய வயசு இல்லையா? ஓகே ஓகே, வெரி குட். சரி, இந்த வயது அப்படிங்கிறது, இப்போ உங்ககிட்ட 3 விஷயம் இருக்கு. நான் அந்த பாவத்தை சேர்க்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டு, இப்ப அந்த நாம் சேர்க்கிற பாவத்தை ஸ்டாப் பண்ணணும், அதற்கான ரகசியம் கடைசியா சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா தான் உங்களுக்கு அந்த பாவத்தோட வேல்யூ என்ன. நம்ம சர்வசாதாரணமா பாவம் பண்ணிட்டு போறோம்ல இல்லைங்களா? அந்த பாவம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா பாவத்தை இன்னைக்கே ஸ்டாப் பண்ணணும்.
சரிதாங்களா? இதுல மகரிஷி மிகப்பெரிய டெக்னிக் ஒன்று வச்சுதான் கொடுத்துருக்காரு. எனக்கு இவ்வளவு நாளா கிளிக்கே ஆகல. மகா உற்சவம் போயிட்டு இந்த யோக உற்சவம் போயிட்டு அந்த நிகழ்வுலாம் கலந்துக்கிறப்போ ஒரு நாள் இரவு நேரத்துல வந்து தூங்கிறேன்ட்டு வர்றேன். அப்ப இந்த தாட் ரிப்பிட்டேஷன்ஸ் ஆயிட்டே இருக்கு உள்ளிருந்து இன்ட்யூஷன் எல்லாம். ஏன்னா மக்களை என்ன பண்ண வைக்கணும், ஒரு அம்மா அவங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, தம்பி எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இன்னும் ஒரு சிலர் தங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க. நான் அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, நீங்க ஐந்தில் அளவு முறை கடைபிடிக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்டேன். அதுதான் தம்பி பண்ண முடியறதில்ல, பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனா முடியறதில்ல தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அந்த மக்களுக்கு அதை பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா அதை விட முடியறதில்லை. இன்னொரு அம்மா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. ஆக்சுவலா அவங்க ஷேர் பண்ணல, இறைவன் அவங்களுக்குள்ள இருந்து அதை ஷேர் பண்ண வைக்கிறேன். என்கிட்ட என்னோட சிந்தனை ஏதாவது தூண்டி ஏதாவது வெளியே எடுக்கணும் இல்லையா, அப்ப இறைவன் அப்படித்தானே பண்ணுவான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிளேட்ல உணவு வச்சுட்டு நீங்க நைட் பழங்கள் சாப்பிடுவீங்க. நான் வந்து மேக்சிமம் நைட் பழங்கள் எடுத்துக்கிறேன் இப்ப ரீசண்டா. அப்போ நீங்க எப்படி பழங்கள் சாப்பிட்றீங்க, விதவிதமா ஃபுட்டை பண்ணி வச்சுட்டு பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சாப்பிட்றது தெரியாதுங்களா, அப்ப சாப்பாடு சாப்பிடலான்னு தானே தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து இதற்கான விடைய இறைவன் நைட்டே கொடுத்துட்டான். அடுத்த நாள் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, சிலர் வந்து இயற்கையில ஒரு கேள்வி கேட்டா இயற்கை பதில் சொல்லும்னு நான் பார்த்திருக்கேன். ஆனா அடுத்த ஃபர்ஸ்ட் டைம் பதில சொல்லிட்டு கேள்வி கேட்க வைக்கிற ஒரு இயற்கையை இன்னைக்குதான் பாக்குறேன் நான். உண்மையாலுமே எனக்கே அதிசயமா போச்சு. அந்த அம்மா கேட்டோடனே அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா வெயிட் பண்ணுங்க, தெரியண்ணா இதுக்கான விடை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நடந்த ஒரு மிராக்கிள் தான் இது, சரிதானுங்களா? ஓகே, வெரி குட். அப்போ ஓ 18 வயசு, 11 வயசுல இருந்து 83 வயசு வரைக்கும் எல்லாரும் கலந்திருக்க ஒரு கலவை, மிக்சடு. இந்த மாதிரிதான் வேணும் நமக்கு. ஏன்னா சின்ன வயசு பெரிய வயசு எல்லாரும் கலந்துருக்கிறப்பதான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் போய் நல்லா ரீச் ஆகும். சரி, இப்ப எல்லாம் உங்க வயசெல்லாம் போட்டீங்க இல்லையா? சரி, இப்போ நாம மனிதர்கள், நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன இருக்கு, என்னென்ன இருக்குன்னா வீடு காரு சொத்து சுகம் மனைவி குழந்தை அதெல்லாம் கேட்கல, உங்ககிட்ட என்னென்ன இருக்கு தெரியாதுங்களா? எங்கிட்ட என்ன இருக்கு, உடல் இருக்கா? உடல் இருக்கு, வெரி குட். அப்புறம் உடலுக்குள்ள உடலை இயக்கறதுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. உயிரோட இயக்கத்திலிருந்து வெளிவர மனம் இருக்கா? மனம் இருக்கு. இது எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற அறிவு ஆன்மா சரிங்களா, அது இருக்கா? ஆமா இருக்கு, வெரி குட். ஓகே, சரி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வயது, இந்த வயது உங்களுடைய உடலுக்கா, உங்களுடைய உயிருக்கா, உங்களுடைய மனதிற்கா, உங்களுடைய ஆன்மாவிற்கு அல்லது அறிவிற்கா? கேட்கிற கேள்வி புரிஞ்சுதான் சரி? எதற்குங்க? சிம்பிளா சொல்லிடலாம், உடலுக்கு. அம்மா போட்டாங்க, வெரி குட், வெரி குட். சரி, எதுக்கு சிம்பிளா சொல்லிடலாம், உடலுக்கு. என்னோட வயது 37 சரிங்களா, 5/3/1985. அந்த அன்னைக்கு இந்த உடல் அம்மா வயிற்றிலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு முன்னாடி 10 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 உயிர் சேர்ந்து இந்த உடலாக உருவாயிருச்சு. அப்ப இருந்து கூட நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை. என்னோட அம்மா வயிற்றுல இருந்து என்னைக்கு நான் இந்த பூமியில டச் பண்ணணும், ஒரு கனெக்ட் நடந்ததோ சரிங்களா, இந்த பூமிக்கு எனக்கு என்னைக்கு டைரக்ட் கனெக்ஷன் நடந்ததோ அந்த அன்னைக்குதான் என்னுடைய பர்த்டேன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ 1985 மார்ச் 5ஆம் நாள் நான் இந்த பூமியில வந்து டச் ஆகிற டேட்டை என்னோட பர்த் டேட்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு பர்த் டேட் இருக்கு எல்லாருக்கும். அப்ப அந்த டேட்ல இருந்து ஒவ்வொரு இயர் வர்றப்ப என்னுடைய ஏஜை கால்குலேட் பண்றோம். இப்ப 37 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றோம். அப்ப இந்த வயது கணக்கு உடலுக்கு தானே, உடல் அது எடுத்த கணக்குல இல்ல, உடல் பூமியில விழுந்ததுல இருந்து வந்த கணக்கு தான். உடல் உருவான கணக்குனா கூட இன்னொரு 10 மாசம் முன்னாடி போகணும். சரி, யோசித்து பாருங்க, இந்த உடல் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த உயிர், இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது இல்ல,
பத்து மாசமா எங்க இருந்தோம்? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தோமா? கரெக்டா பத்து மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அம்மாவோட ஒரு கருமுட்டை, அப்பாவோட ஒரு உயிரணு, சரிங்களா? இந்த ரெண்டும் இணைஞ்சுதான் நீங்களா நானா மாறி இருக்கிறோம், சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு இணையிலா, அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்ற பாருங்க, பால் சக்கரை டீத்தூள், சரிங்களா? இது மூணையும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா என்ன வரும்? விஷம் வரும். ஆக்சுவலா பர்ஃபெக்டா விஷம் வரும். நீங்க அந்த விஷத்துக்கு டீன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் அது, ஓகேவா? சரி, டீ வரும், ஓகேங்களா? அப்போ டீங்கிறது இந்த மூணு மிக்ஸ் ஆகிறப்ப டீ உருவானது, ஓகே? ஆனா இது உருவாறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பால் இருந்தது, டீத்தூள் இருந்தது, சர்க்கரை இருந்தது, ஓகேங்களா? அது மாதிரி என்னுடைய உடல் உருவாறதுக்கு முன்னாடியே உயிர் இருந்தது. உயிர் இருந்தது தானே? சரி, அப்போ இந்த உயிருக்கு வயது என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நம்மகிட்ட எவ்வளவு பாவம் இருக்கும், அந்த பாவம் எப்படி நம்மளுடைய குழந்தைகளை தாக்கும், எப்படி நம்மளை தாக்கும், எந்தெந்த விதத்துலலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும், சரிங்க? இதுல தெளிவாகல அப்படின்னா நம்ம நிச்சயமா பாவம் சேர்க்கறத நிறுத்த போறதே கிடையாது, சரி? இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டா கூட இருக்கலாம் பை சான்ஸ். இறைவன் எப்பவுமே பார்த்து சிலரை வந்துங்க இறைவன் என்ன பண்ணுவான்னா தடுத்து ஆட்கொள்வான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, சிலரை தடுத்து ஆட்கொள்வான், சில விஷயங்களை கொடுத்து ஆட்கொள்வான், சில விஷயங்களை எடுத்து ஆட்கொள்வான். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இறைவனுடைய திருவிளையாடல் ஒண்ணு. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துவான், சில விஷயங்களை சொல்லி பயமுறுத்தி நம்மளை நல்வழிப்படுத்தும். இந்த சொர்க்க நரகம் மாதிரி தான், சரிண்ணா? ஆனா உண்மையாலுமே நம்ம மனிதர்கள் நல்ல விஷயத்த சொல்லி நல்வழிப்படுத்துறதை விட இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா வேலை செய்யறோம், சரிதாங்களா? இந்த அடியாத மாடு படியாது சொல்லுவாங்க இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் சும்மா வரல, சரி? எனக்கு என்னோட கேரக்டர் என்னன்னா அடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஒரு ஆசிரியர் வந்து தம்பி நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்ற ஆசிரியர் எனக்கு பெருசா பிடிக்காது. வந்தா ரை ரைன்னு ஓடுற மாதிரி சும்மா அடிச்சு வந்து உள்ள பொழந்து எடுக்கணும், சரிதாங்களா? அப்படி ஒரு நாலு ஆசிரியர் இருந்தாங்கன்னா, சரிதாங்களா, அப்படி இருக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எடுத்து வாழ் எடுத்து வெட்டுற மாதிரி தான் இருக்கும், அப்பதான் நமக்கு மாற்றம் வரும். இல்லாட்டி மாற்றமெல்லாம் வராது, சும்மா நினைச்சுக்காதீங்க இந்த கர்மாவெல்லாம். சரி, அப்போ இப்போ உங்களுடைய உடலுக்கு வயது போட்டீங்க, உங்க உயிருக்கு வயது என்ன? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து கணக்கு போடுறப்போ ஒரு வருஷம் எச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அம்மா கிட்ட ஒரு கருமுட்டையா இருக்கிறோம், அப்பாட்ட ஒரு உயிரணுவா இருக்கிறோம். இப்ப ரெண்டு பேருக்குள்ள பிரிஞ்சு இருக்கிறோம் அதுக்கு முந்தின நாள், சரிங்களா? அதுக்கு முந்தின நாள் அம்மா உடம்புக்குள்ள இருக்கிறோம். இப்படியே போங்க. அந்த உயிர் எங்க இருந்து வந்தது தெரியுமா? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்த உயிர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு சின்ன நுட்பமான விஷயம். அந்த உயிர் எங்கிருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, சரிண்ணா? அம்மாவோட அம்மா அப்பா நம்மளோட தாத்தா பாட்டி, சரிதாங்களா? அப்பாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க ரெண்டு பேருடைய உயிரும் சேர்ந்து என்னோட அம்மாவா வந்தது, அப்பாவா வந்தது, அம்மா அப்பாட்ட இருந்து நானா வந்திருக்கு. அந்த உயிர் எங்கிட்ட இருந்து என்னுடைய குழந்தையா போகும், என்னுடைய குழந்தைகிட்ட இருந்து அவனோட குழந்தையா போகும். உயிர் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. சரி, என் தாத்தா பாட்டிக்கு எங்கிருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து. அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து. அவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருங்க. ஆதி அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, சரிதாங்களா? பல லட்சம் ஆண்டுகளாக எத்தனை தலைமுறை வந்திருக்கும், சரிதாங்களா? அதுக்கு முன்னாடி உயிர் எங்க இருந்தது? ஐந்தறிவு விலங்குல இருந்து தானே வந்தோம், புரியுதா இல்லைங்களா? குரங்குல இருந்து தானே வந்தேன்னு சொல்றோம். அப்ப ஐந்தறிவு விலங்குகளா இருந்தப்போ அந்த உயிர் தான் ஆறறிவு மனுஷனுக்குள்ள வந்திருக்கு, மறந்துடக்கூடாது, சரிங்களா? குரங்கு புத்தின்னு சொல்றீங்களே சும்மா கிடையாது, பிரிண்ட் இருக்கு. நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், அதுக்குள்ள போக வேண்டாம், சரிங்களா? அப்போ குரங்கு கிட்ட இருந்த உயிர் தான் உங்ககிட்ட எங்கிட்டையும் வந்திருக்கு. குரங்குக்கு எங்கிருந்து வந்தது? நாலறிவுல இருந்து. நாலறிவுக்கு எங்கிருந்து வந்தது? மூணறிவுல இருந்து. மூணறிவுக்கு எங்கிருந்து வந்தது? ரெண்டறிவுல இருந்து. ரெண்டறிவுக்கு எங்கிறது வந்து ஓரறிவுல. ஓரறிவு எப்படி தாவரமா உயிராக வந்தது? பஞ்சபூதங்கள்ல இருந்து.
சரிதானுங்களா? சரி, இது வரைக்கும் போகுது, அதுக்கு பின்னாடி போன வேண்டாம், இறைவழி சுத்த வழிக்கு போயிடு. அப்ப ஓரறிவு தாவரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி 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 சொல்ல முடியாது, அத்தனை கோடி பிறவி எடுத்துட்டு உங்க உடம்புக்குள்ளயும் என்னோட உடம்புக்குள்ளயும் உயிர் நிக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம், யோசித்து பாருங்க. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னான்ல, சும்மா இல்லை, சரிதாங்களா? சுத்த வெளியிலிருந்து இறைநிலையிலிருந்து சிவத்திலிருந்து மதன்குமார் வரைக்கும் அத்தனை ரெக்கார்டும் மதன்குமாரோட உயிர்ல இருக்கு, உங்க ஒவ்வொருத்தரோட உயிர்லயும் இருக்கு, பிரபஞ்ச ரகசியம் அத்தனை உயிர்ல இருக்கு, உயிர்ல இல்லாத ரகசியமே கிடையாது, அவ்வளோ ரெக்கார்டு, எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. எங்க இருக்கு? என்னோட உடலுக்குள்ள இருக்கிற உயிர்ல இருக்கு, சரிதாங்களா? அப்போ நம்மகிட்ட எவ்வளோ கர்ம வினைகள் இருக்கும், எவ்வளோ கர்ம வினைகள் இருக்கும், சரிதாங்களா? பல கோடி ஆண்டுகளாக பெற்ற கர்ம வினைகள் நம்மகிட்ட இருக்கும். அதே சமயம் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், பல கோடி ஆண்டுகளா செஞ்ச அந்த நல்ல வினைகளும் நம்ம கூட தொக்கி நிக்குது. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பேர், 300 பேர் வந்துட்டீங்களா? 300 பேர் இதுக்கு டைரக்டா வந்து உட்கோன்ட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம். கண்டிப்பா நாம செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையவே, மொத்த வாழ்க்கையவே மகரிஷி மாதிரி அப்படியே சமுதாயத்துக்கு ஃபுல் டெடிகேட் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இறைவனை உணர்ணும் ஒரு வெறி இருந்திருக்கும். அப்படி இருக்கிற ஆன்மாக்களோட தொடர்ச்சி தான் இந்த விட்டகுறை தொட்டகுறையே நம்ம கிட்ட வந்து பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த உரையை கேட்டிருக்கோம். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு அதே தான், சரி? இல்லாட்டி இந்த உரையெல்லாம் சத்தியமா கேட்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் பேசணுங்கிறதுக்காக சொல்ல, இந்த கான்செப்டுக்காக சொல்றேன், புரியுதா? எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த உயிரோட வேல்யூ, புரியுதா? அப்ப நம்ம உயிர்ல பல பல கோடி ஆண்டுகளாக செய்த வினைகள் பதிந்திருக்கு, சரிங்க? இந்த வினைகள் தான் இந்த உடலை கட்டுது. இந்த உயிர்ல இருக்குல்ல, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் செய்த வினைகள், அந்த ஈர் உடல் அல்ல, கவனம் பாருங்க, மகரிஷியோட வார்த்தை அப்படியே மிராக்கிளா இருக்கு. அந்த ஈர் உடல் செய்த வினைகள் அல்ல, அம்மா அப்பா செய்த வினைகள் அல்ல, அந்த ஈர் உயிர் செய்த வினைகள். எத்தனை வினைகள் செஞ்சுட்டு வந்திருக்கு, அறமோ மற்றோ, அறமும் செஞ்சிருக்கு, அறம் அல்லாத மற்றையும் செஞ்சிருக்கு, பாவம்னு போடல, அதுல ஒரு ஸ்பெஷல் பாரு. அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. எது சொத்து? ஒரிஜினல் சொத்து, சரியானுங்களா? அந்த 1000 கோடி வருஷமா பெற்ற கர்ம வினைகள் தான் உங்களோட என்னோட சொத்து. அதை போக்குறதுக்கு தான் குருவோட என்ன பண்ணிருக்கோம், உயிர் கலப்பு பெற்றிருக்கிறோம், உயிர் கலப்பு பெற்றிருக்கிறோம். போக்க முடியுமா? நிச்சயமா போக்க முடியும், ஏன்னா குருமகன் போக்குனவர், இந்த பிறவியே எடுத்து இந்த பிறவியிலேயே போக்குனவர் குருமகன். அது நம்மள மாதிரியே பிறந்து நம்மள மாதிரியே வாழ்ந்து நம்மளை விட அதிகமா கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி, சரிதானுங்களா? அவரே இறையுணர்வை பெற்று காமிச்சிருக்காரு, ஒரு ரோல் மாடல், இஸ் அ ரோல் மாடல், ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாரு, நானே பெற்றுட்டேன், அடிக்கடி சொல்லுவாரு, நானே 3வதுதான் படிச்சிருக்கேன், சரி, நானே 7, அவர் சொல்றாரு. அப்ப நானே பெற முடியும்னா நீங்களே ஈஸியா பெற முடியும். இன்னும் மகரிஷிக்கு இப்படி குருவெல்லாம் கிடைக்கல, தவறாக சொல்லல, குருமகன்கள் இருந்தாங்க, அவங்களோட சப்போர்ட் தான். இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி உங்ககிட்ட கொண்டாந்து தத்துவங்களை பயிற்சிகளை யாரும் கொடுக்கல. அப்ப அவரோட நோக்கம் பாருங்க, சரிங்களா? அந்த அடைந்த பேரின்பத்தை ஒவ்வொருத்தரும் அடையணும், அதுக்காக இது எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு, சரிங்களா? அப்ப அவருடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு ஆன்மாவில் இருக்கிற பாவப்பதிவும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், தூய்மையான சுத்தவெளி இறையுணர்வு நிச்சயம், அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பவே கிடையாது.
அப்போ நம்மளோட உயிர்ல பல ஆயிரம் கோடி கர்ம வினைகள் இருக்குதுன்னு முதல் நம்ம முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங்க் அதை அண்டர்ஸ்டாண்ட் சரியாங்களா. அப்ப எதுக்கு வந்திருக்கிறோம்? அந்த உயிர் என்ன பண்ணுது? இந்த உடலை கட்டுகிறது. இந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு இந்த உடல் எப்படி இருந்தா சரியா இருக்குமோ அது மாதிரி அது கட்டி கொள்கிறது. அப்ப உடல் நலத்துல ஒருத்தர் குறைபாடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்ம வினைகள் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில சிக்கல் வருதுன்னா என்ன அர்த்தம்? கர்ம வினைகள் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனதிலே குழப்பங்கள் பிரச்சனைகள் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கர்ம வினைகள் வெளியேறி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு பாலபாடமா தெரியும். இதை பத்தி ரொம்ப டீப்பா போவேன். அப்ப என்னுடைய உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல் என்று இருக்குமானால் அது என்னுடைய பாவ பதிவு. என்னுடைய மீன்ஸ் நாட் இந்த உடலுடைய பிசிக்கல் பாடி இல்ல, என்னுடைய எது எது நான். சரியாங்களா, இந்த உயிர் ஆன்மா. அப்ப அதில் இருக்கிற பதிவுகள் கழிந்து கொள்வதற்காக இந்த உடலை எடுத்திருக்கிறோம். பாம்பு சட்டை மாத்திட்டு போட்டுட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி. சரியாங்களா, ஒரு ஆள் வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு மாத்திட்டு அடுத்தடுத்த வீடு போற மாதிரி இந்த ஆன்மா இந்த உடலை எடுத்து கட்டி இருக்கிறது. எதுக்காக? இந்த பிறவியிலேயாவது கர்மவினை கழிச்சிட்டு இறையுணர்வை பெற்றுவிடணும். புரியுதா? அப்ப எவ்வளவு கர்ம வினைகளை தூக்கிட்டு வந்திருக்கு? அப்ப அவ்வளவு கர்ம வினைகளை கழிக்கிறதுக்குத்தான் வந்திருக்கிறோம். ஆனா கழிக்கிறோமா? இல்லையே. ஏன் இல்ல? குறை சொல்லல மகரிஷி, பிராக்டிக்கலா பாக்குறாரு. இதுதான் உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பழக்கம் ஒன்னா இருக்கு, விளக்கம் புதுசா இருக்கு. சரிங்களா, சின்ன வயசுல இருந்து நம்மளை அப்படியா பழக்கம் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதனாலதான் உலக சமாதானம் உடனே வரும்னு சொல்லல. 150 வருஷம் ஏன் எழுதி வச்சாருன்னா, இப்போ நான் வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு போராடுறேன், தியானம் பண்றதுக்கு போராடுறேன், கொஞ்சம் போராட்டம் தான் வாழ்க்கை இல்லையா. ஆனா நான் நல்லா ஓரளவுக்கு போராடி பழகிட்டேன்னா, சரிங்க, நான் ஒரு 80% கஷ்டப்பட்டேன்னா என் பையன் ஒரு 60% கஷ்டப்படுவான், அவனோட பையன் 40% கஷ்டப்படுவான், அவனோட பையன் 20 வருஷம் கஷ்டப்படுவான், 20% அவனோட பையன் ரிலாக்ஸா பண்ணுவான். இப்ப நான் சாப்பிட்ற மாதிரி, நம்ம பாத்ரூம் போற மாதிரி, நம்ம குளிக்கிற மாதிரி, அவன் பயிற்சியும் தியானமும் சர்வீஸும் தொண்டும் சர்வ சாதாரணமா பண்ணுவான். ஒரு 4 ஜென்ரேஷன் ஆகணும். இயல்பா எல்லாருக்கும் வர்றதுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு வர்றதுக்காக சொல்றேன். நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிக்கிறத என் பையன் ஈஸியா பிடிப்பான். உங்க குழந்தைகள் அப்படித்தான். நிறைய பேர் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லைன்னு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. சரிதானுங்களா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிருக்கும் உங்க உயிருக்கும் கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். நீங்க செய்யற பாவம் அவனை தாக்கி கொண்டே இருக்கும், நீங்க செய்யற புண்ணியம் அவனை காத்து கொண்டே இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது, கவனமா இருக்கணும். சரிதானுங்களா, குழந்தைதான் பிறந்துருச்சே, கர்ம வினை சேர்த்தி அங்க குழந்தையா பிறந்து அவன் வெளியே போயிட்டான், உனி அவன் செய்யற பதிவு தான் அவனுக்கான, அப்படி கிடையாது. தொப்புள் கொடியை வெட்டுறப்ப உடலத்தான் ரெண்டா பிரிச்சு விட்டீங்க, உயிரெல்லாம் ரெண்டாவெல்லாம் பிரிக்க முடியாது, அலைய ரெண்டாவெல்லாம் பிரிக்க முடியாது. அலை எப்பவுமே எப்படி இருக்கும்? கனெக்ஷன்லயே இருக்கும். சரிங்களா, உங்க குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை மனநிலை சரியில்லைன்னா உங்ககிட்ட அது இன்டிமேஷன் ஆகும். நிறைய பேருக்கு தெரியும், ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, எனக்கு நல்லா அது இன்டிமேட் ஆகும். நண்பர்கள் உயிர் கலப்போடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்னா எனக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு, துன்ப உணர்வு எழுறக்க ஆரம்பிக்கும். அப்ப சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க, ஆமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டு. அப்போ அந்த உயிர் கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிறவி எடுத்து ஒரு நோக்கம் என்ன? வினைப்பதிவை கழித்து தூய்மை பெறுவதற்காக எடுத்திருக்கிறோம். வினைப்பதிவை சேர்க்கிறது நம்ம வேலை அல்ல. தெளிவா தெரியுது, ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, வச்சுட்டாயா வஞ்சகம் பண்றோம். சரிதான், முடியல ஐயா, முடியல. நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம், பயிற்சி எல்லாம் பண்ணணும், 5 அளவுமுறை எல்லாம் கடைபிடிக்கணும், உணவுல கட்டுப்பாடா இருக்கணும், சரிதான், வாய கட்டணும், அப்படியெல்லாம் தெரியுது தெரியுது, முடியலையே.
விளக்கம் கிளியரா இருக்கு, பழக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எது ஜெயிக்கும் சரிங்களா? மேக்சிமம் பழக்கம் தான் ஜெயிக்கும். அதற்கு தான் மகிழ்ச்சி எடுத்தோடனையும் பெரிய விஷயங்களை சொல்லல, பயிற்சி கொடுத்தாரு, பயிற்சியை ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டே வாங்க சரிதானுங்களா? பயிற்சியை ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டே வாங்க. அந்த விளக்கத்தின்படி நிற்பதற்கான வில் பவர், மன வலிமையை பயிற்சி கொடுக்கும், அதுதான் பயிற்சி. துரியாதீதம் சும்மா வல்ல தவம் கிடையாது சரிங்களா? நான் எல்லாருக்கும் அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், பயிற்சி நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாம நிற்கிற நல் வழியிலே நடக்கக்கூடிய அந்த வலிமை வல்லமை நமக்கு கிடைக்கும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்லிப் ஆயிடுறோம். புரியுதா? அப்ப தத்துவ விளக்க எல்லாம் தெளிவா தெரியும், பழக்கம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு சரியாங்களா? இப்ப அம்மா அவங்க கேட்ட மாதிரி நான் அந்த விஷயத்த நான் இப்ப சொன்ன அந்த சீக்கிரட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ண உடனேயும், ஐயா முதல்ல எல்லாம் ஒரு அம்மா ஒரு 4-5 பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு வடை எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், அந்த அன்னைக்கு வந்து கடைசி நாள் வடை போட்டாங்க, வடையோட சாப்பாடு அருமையா போட்டாங்க. அப்போ அந்த வடை ஒரு வடை எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம்னு நினைச்சாங்களாம். உடனே ஐயா எனக்கு நீங்க சொன்னது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுங்க, வடை வேண்டான்னு சொல்லிட்டேன். இம்மிடியட் ரிசல்ட்டை பார்த்தேன் நான், புரிஞ்சானீங்க? அதனாலதான் கான்பிடென்ட்டா உங்களுக்கு அதை ஸ்ட்ராங்கா சொல்லியே தீரடுங்கிறதுக்காக இன்னைக்கு அதை சொல்றோம். ஓகே, அப்ப என்ன விஷயம், இப்ப நாம ஒரு கர்மா செய்தா, ஒரு பாவம் செய்தா, ஒரு தவறு செய்தா, தவறுனா என்ன, தனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலோ பிறருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலோ அது பாவம். நீங்க உங்க உடலுக்கு கொடுத்தாலும் பாவம், நீங்கள் உங்கள் மனதிற்கு கொடுத்தாலும் பாவம், புரியுதா இல்லைங்களா? நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் பாவம், பிறருக்கு கொடுத்தாலும் பாவம். இதான் மகரிஷியோட புது ஆன்மீக கண்ணோட்டம். இத்தனை நாள் வரைக்கும் நீ பிறருக்கு துன்பம் கொடுத்தால் பாவம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கட்டி மகரிஷி தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது, தெரியல, பைசான்ஸ் மகான்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். மகரிஷி சொல்றாரு, நீ பிறருக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுக்கிற பாவம் மிக அதிகமாக இருக்கிறது. எனக்கு என்னப்பா நான் பாவம் கொடுக்குறேன், இந்த உடலை எத்தனை விதத்துல துன்பப்படுத்துறோம் சொல்லுங்க, எவ்வளவு விதத்துல துன்பப்படுத்துறோம், நம்ம மனதை எவ்வளவு விதத்துல துன்பப்படுத்துறோம், எவ்வளவு விதத்துல துன்பப்படுத்துறோம் சரியா? இதுதான் பாவத்தினுடைய பெரும்பாவம் சரியாங்களா? துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக உடலையும் உயிரையும் மனதை இறைவன் கொடுத்தா அதையவே துன்பப்படுத்தணும், கொடுமை. சிந்திச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மாதிரி இருக்கு, பைத்திய மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்கு வந்தோம்னே தெரியாம பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கோம் சரியானுங்களா? ஒரு போட்டு கடலை கடந்து போக சொல்ற கொடுத்தா அந்த போட்ல போய் ஏறிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு போட்டை ஓட்ட போட்டுருக்கும், உயிர் போயிடாது, புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த கருவிகள் எல்லாம் இறைவனை உணர்றதுக்காக உடலை உயிரை மனதையும் கொடுத்தா இந்த உடலை உயிரை மனதையும் செதைச்சு இதை வச்சு இதுக்கும் பிறருக்கும் கெட்டதையே பண்ணி பாவத்தை சேர்த்து இறை உணர்வுக்கு தடையா இருக்கிற ஒரே ஆள் நம்ம தான், நம்ம தான். சரி, அப்ப அந்த விதத்துல இப்போ நாம எதுக்கு வந்திருக்கிறோம், கர்ம வினை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். தெளிவா இருங்க, எத்தனை கர்ம வினை இருக்கு, அன்கவுண்டபிள், கவுண்ட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த உடலை எடுத்து செஞ்ச கர்ம வினையே கவுண்ட் பண்ண முடியாது. இனி 1000 வருஷம் செஞ்ச கர்ம வினை எங்க போய் கவுண்ட் பண்றது, புரியுதா இல்லைங்களா? அப்ப இத்தனை கர்ம வினையை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்ப கர்ம வினையை கழிக்கணும், என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும், 5 அளவு முறை ப்ராப்பரா கடைபிடிக்கணும் சரிதானுங்களா? இப்ப இதெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? சத்தியமா தெரியும். உணவு அளவா சாப்பிடணும், நான் அடிக்கடி சொல்லுவேன் சரிதானுங்களா? இப்போ 4 இட்லி சாப்பிட்டீங்க, வயிறு நிறைவா இருக்கு, வயிறு நிறைவா இருக்கு, அப்பாடா நன்றிப்பான்னு சொல்லுது. இந்த மனசு என்ன கேக்கு தெரியுங்களா, ஒரு வடை கொடுன்னு கேக்கும். வயிறு கேட்காது, கவனமா இருக்கணும், உடல் கேட்காது, சரி, உடல் 4 இட்லி தான், 4 இட்லி தான் போதும்,
வெரி குட், நிறைவா இருக்குப்பா அப்படி சொல்லும். ஆனா அது நமக்கு கேட்காது, நம்ம காதுக்கு அது கேட்காது. இந்த மனசு மேல ஒண்ணு முட்டிட்டு இருக்குல்ல, அது சொல்லும், டே ஒரு வடை கொண்டு வா அப்படின்னு. இப்ப 4 இட்லி செரிமானம் பண்ற அளவுக்கு தானே ஆசிட் இருக்கு, உள்ள ஆசிட் எவ்வளவு இருக்கும், நம்ம வயிற்றுல 4 இட்லி செரிமானம் ரெகுலரா சாப்பிட்றோம், 4 இட்லி செரிமானம் பண்ற அளவுக்கு ஆசிட் இருக்கு. திடீர்னு ஒரு வடையை கொண்டாந்து போடுறீங்க, அது இத்தாஜோட வடையை கொடுக்குறா, உளுந்து வடைய, சரிங்களா? நீங்க உளுந்து வடையை உள்ள அனுப்புறீங்க, என்ன ஆகும்? உளுந்து வடை உள்ள போய் என்ன பண்ணும், சரிங்களா? டைஜஷனை கொலாப்ஸ் பண்ணும். வயிறு வலிக்குமா, வயிறு டிஸ்டர்பா இருக்குமா, இருக்குமா இருக்காதா, சரிதானுங்களா? இன்னொன்னு பாருங்க, இப்போ இந்த 4 இட்லி அரைக்கிற சரியான சக்தி இருந்து போயிருச்சா? இப்ப இந்த வடை எச்சா போட்டீங்க, இப்ப இந்த வடை அரைக்கணுமா வேண்டாமா? அரைச்சே ஆகணும், வேற வழி இல்லை, விட்டோம்னா பாய்சனா மாறிடும் உங்க வடை, புரியுதா இல்லைங்க? அப்ப என்ன பண்ணு தெரியுமா, இப்ப உங்க உடம்புல 100 யூனிட் இருக்கு, 20 யூனிட் செரிமானத்துக்கு கொடுத்துருச்சு, புரியுதா இல்லைங்களா? இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் அந்த ரகசியத்தை ஓபன் பண்ணிடுறேன். இது தெரியாம நீங்க ரகசியத்தை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் சின்ன விஷயமா தெரியுதோ அதெல்லாம் மிக பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்தியன்னு நமக்கு புரியல. அதனாலதான் நம்ம சின்ன சின்ன தவறா பக்காவா பண்ணிட்டே இருக்கோம், சாதாரண சின்ன தவறு, சின்ன தவறு, சரிங்களா? எனக்கு தெரிந்த ஒருத்தங்க போன வாரம், சின்ன விஷயம், ஹெல்மெட் போடல, சின்ன விஷயம், ஹெல்மெட் போடல, 23 வயசு பையன், சரிங்களா? ஹெல்மெட் என்ன விஷயம், பெருசா அவர் எடுத்து மாட்டிட்டு விட்டு போவார், அவ்வளவுதானே, சரிங்களா? வந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, புரியுதா? 10 நாளுக்கு மேல ஆச்சு, 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணியாச்சு ஆப்ரேஷனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 10-15 நாள் டெய்லி 50,000-60,000 செலவாயிட்டே இருக்கு, புரியுதா இல்லைங்களா? விளைவு, குடும்பம் எப்படி நிற்கும், 23 வயசு பையன், சரிங்களா? பெற்றோரை பார்த்துக்க வேண்டிய வயசுல பெற்றோர் அவரை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி வச்சிட்டாங்க. கேட்டா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு ஹெல்மெட் போட்டு போயிருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லையே, பையன் அழகா இருந்திருப்பான், புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம சின்ன விஷயம், சின்ன விஷயம் நினைக்கிறதுதான் பிற்காலத்துல அது பெரிய விஷயமா விளைவுகளை கொடுக்குங்க, நமக்கு தெரியல. அதனாலதான் நான் அது உங்களுக்கு அழுத்தமா ஆழமா சொல்றேன். இப்ப ஒரு 20 யூனிட் உங்களுக்கு ஜீரணத்துக்குன்னு இயற்கை கொடுத்துருச்சு உங்க உடம்புக்குள்ள, 100 யூனிட் உடம்புல இருக்கு, ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு 20 யூனிட், லங்ஸுக்கு ஒரு 20 யூனிட், உங்களோட ஸ்டொமக்கு ஒரு 20 யூனிட், கிட்னிக்கு ஒரு 20 யூனிட், உங்க மூளைக்கு ஒரு 20 யூனிட்னு பிரிச்சு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடல் உள்ள உறுப்புகள்ல இப்ப 20 யூனிட் 4 இட்லியில காலி, ஒரு வடை நிக்குது, வடை நிக்குது, வடையை அரைக்கிறதுக்கு சக்தி வேணும். எங்கிருந்து வரும் சக்தி, சக்தி எங்கிருந்து வரும்? உங்க ஹார்ட் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 20 யூனிட் இருக்குல்ல, புரியுதா இல்லைங்களா? அது என்ன பண்ணு, இந்த வடை வாடா மாப்பிள ஒரு 20 யூனிட் வான்னு கூப்பிடும், வந்தே ஆகணும், வரமாட்டேன்னால சொல்ல முடியாது, ஏன்னா இது வயிறு, இங்க ஃபுட்டு பாய்சன் ஆச்சுன்னா மொத்த உடம்பு செத்து போயிடும், ஹார்ட்டை பிடிச்சி இழுக்கும், ஹார்ட்ல இருக்கிற எனர்ஜி இழுக்கும், அட்டாக் வருமா வராதா? கிட்னியில இருக்கிற எனர்ஜி இழுந்ததுன்னா கல்லு வருமா வராதா? லிவர்ல இருக்கிற எனர்ஜி இழுந்தா உடம்புல விஷம் ஆகுமா ஆகாத சொல்லுங்க? மூளையிலிருந்து எனர்ஜி இழுக்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையா? சாப்பிட்டனே அப்படியே மந்தமா கறக்கமா மயக்கமா போய் விழுகிறீங்களே, விழுகிறமா இல்லையா? ஏன் ஓவர்லோடு, லோடு அதுக்கு லிமிட்டா கொடுக்கணும், ஓவரா லோடு அடிச்சிங்க, இந்த ஓவர்லோடு தாங்க முடியல, உங்க மூளைக்கு போற எனர்ஜி என்ன பண்ணிடுச்சு, வயிறு பிக்கப் பண்ணி இழுத்து கொண்டாந்து வயிற்றுல போட்டுச்சு, நீங்க டெய்லி உணர்ந்துட்டே இருக்கீங்க, சரிதான? ஒரு வடை போச்சா, சரிதானுங்களா? இது நீங்க இப்ப பண்ணீங்களா ஒரு தப்பு, உங்க உடலுக்கே ஒரு துன்பம் கொடுத்தீங்களே, இதுதான் பாவம். யோ, ஒரு வடை சாப்பிட்டது பாவமாயா, பெரிய பாவம். ஏன் உங்க ஹார்ட்டுக்கு போற எனர்ஜி கட் பண்ணிட்டீங்க, லங்ஸுக்கு போற எனர்ஜி கட் பண்ணிட்டீங்க, உங்க உடலுக்கு துன்பம், புரியுதா? இந்த பாவம் எங்க ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா, 7 இடத்துல ரெக்கார்ட் ஆகும். எத்தனை இடத்துலங்க,
நாம் செய்த பாவம் ஏழு இடத்துல ரெக்கார்ட் ஆகும். என்னையா சொல்ற, ஏழு இடத்துலயே ரெக்கார்ட் ஆகும். இப்ப ஜூம்ல பாக்குறது கூட ஒரு இடத்துலதான் ரெக்கார்ட் ஆகுது. புரியுது இல்லைங்களா? நாம செய்யற விஷயம், நீங்க எண்ணுகிற எண்ணம், சொல்கிற சொல், செய்யற செயல் ஏழு இடங்களிலே பதியும். உங்க உடல் செல்கள்ல பதியும். இந்த உடல் செல்கள் இருக்கு இல்லையா, இந்த உடல் செல்கள்ல ரெக்கார்ட் ஆகும். உடம்புக்குள்ள உயிர் துகள் இருக்குல்ல, உயிர் துகள்களிலே ரெக்கார்ட் ஆகும். உடம்பு முழுக்க ஓடிட்டு இருக்கிற உயிர் துகள்ல ரெக்கார்ட் ஆகும். ஜீவகாந்த சக்தின்னு உள்ள கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் போகல, இதெல்லாம் பல வருஷமா நம்ம பேசிட்டு இருக்க விஷயம். சரிங்களா? நம்மளுடைய ஜீவகாந்த சக்தின்னு ஒரு இருக்குல்ல, காந்த அலை, காந்த அலை, அந்த ஜீவகாந்தத்திலே ரெக்கார்ட் ஆகும். காந்தத்தோட வேலையே என்ன? எல்லாத்தையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி கொடுக்கறது தானே. புரியுதுங்களா? உங்க உடல் செல்களிலே ரெக்கார்ட் ஆகும், உயிர் துகள்களிலே ரெக்கார்ட் ஆகும், ஜீவகாந்தத்திலே ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் உங்களுடைய கருமையத்திலே ரெக்கார்ட் ஆகும். கருமையம், ஜெனடிக் சென்டர், மூலாதாரம், கருமையத்துல ரெக்கார்ட் ஆகும். ஸ்ட்ராங்கா ரெக்கார்ட் ஆகும், யாராலே அழிக்க முடியாது. புரியுது நீங்க? அப்புறம் மூளை செல்களிலே ரெக்கார்ட் ஆகும். உங்க மூளை செல்கள்ல போய் ரெக்கார்ட் ஆகும். இப்ப சொல்ற ரொம்ப மனசுல வச்சுக்கோங்க, வித்து அணுக்களிலே ரெக்கார்ட் ஆகும். வித்து அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணதுல அந்த வித்து அணுக்களிலே போய் ரெக்கார்ட் ஆகும். சும்மா நினைச்சுக்க வேண்டாம். புரியுதா நீங்களா? தாய போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான், பேசுறீங்கல்ல, எங்கிருந்து வந்த ரெக்கார்டு? இங்கிருந்து வந்த ரெக்கார்டு. உயிர் துகள்களிலே, உடலிலே, ஜீவகாந்தத்திலே, கருமையத்திலே, மூளையிலே, வித் அணுக்களிலே ரெக்கார்ட் ஆகும். நீங்க எச்சா ஒரு வடை தின்னதான் சொல்லிட்டு இருக்க, ரெக்கார்ட் ஆகும். இதுல எல்லாம் கூட நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்கன்னு இறைவன் என்ன பண்ணுவான், ஒரு பிரிண்ட் எடுத்து வான்காந்தத்திலேயே ரெக்கார்ட் பண்ணிக்குவான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது சரியானுங்களா, இந்த வான்காந்தத்துல ரெக்கார்டாயிதான் உங்களுக்கு வருது. புரியுதா இல்லைங்களா? நாம் செய்கிற ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலும் பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, யாராலையும் தப்பிக்க முடியாது. சரியாங்களா? ஒரு பக்கா வீடியோ கேமரா, நான் ஸ்டாப் ஹெச்டியா ஒரு வீடியோ கேமரா நம்மளை சுத்தி ரெக்கார்ட் பண்றதுக்கு போட்டிருக்காங்க. சரியாங்களா? தனியா இருக்கிறோம், தெரியாம பண்றேன்னு ஏதாவது பண்ணீங்க, சோழி முடிஞ்சது. சரிங்களா? இப்படி ஏழு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் பண்ற கர்மா என்னை மட்டும் பாதிக்காது, என்னுடைய சந்ததியை பாதிக்கும். என் குழந்தைக்கு இந்த நோய் வந்துருச்சு, அந்த நோய் வந்திருக்கு, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, நான் சொன்னா கேட்க பண்ணிடுறேன், அதை பண்ண பண்ணிக்கிறேன், இதை பண்ண பண்ணிக்கிறா, அவனுக்கு அமைஞ்சது சரியில்லை, வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, பெத்தது சரியில்லை, ஏன் சரியில்லை? புரியுதா இல்லைங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தாத்தாக்கு இருந்த சந்தோஷம் அப்பாட்டு இல்லை, அப்பாட்டு இருந்த சந்தோஷம் நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் சத்தியமா நம்ம குழந்தைகிட்ட இருக்காது. தாத்தா ஒரு 80% சந்தோஷமா இருந்தாரு, அப்பா ஒரு 60%, நாம் ஒரு 40%, நம்ம பையன் ஒரு 20% இருந்தா பெருசு. ஏன்பா? ஆமா, பாவத்தை கழிக்கிறத விட்டுட்டு பாவத்தை சேர்த்துறக்க ஆரம்பிச்சுமா. சரியாங்களா? அதனோட விளைவு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இத்தனை நோய்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை வாழ்க்கை சிக்கல்கள், துன்பங்கள், ஏன், எதுக்கு போறதுன்னு தெரியல. இந்த உடலை கொண்டு கர்மாவை செய்யறத தடுக்கிறத விட்டுட்டு கர்மாவை சேர்த்துருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப என்ன ஆகுது? என் குழந்தைக்கு நீங்க எது சொத்து தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ இப்பிரவில முற்பிரவில பல கோடி கர்ம வினைகளை செஞ்சுட்டு வந்து உட்கொண்டிருக்கோம். நீங்க இந்த கர்ம வினைகளை முடிந்த வரைக்கும் கழித்து கழித்து இந்த உடலாலே, உயிராலே, மனதாலே, அறிவாலே, ஆன்மாவாலே, எண்ணத்தாலே
எந்த அளவிற்கு இந்த கர்மவினைகளை கழிப்பதற்கு பிறருக்கு தொண்டு ஆற்றி பிறர் துன்பம் போக்கி எந்த அளவுக்கு முடியுமோ கடுமையான முயற்சி செய்தீங்கன்னா, இந்த உடலை கொண்டு யாருக்கும் தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காத நிலையை நீங்க கடைபிடித்தீங்கன்னா, அதுதான் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து. மற்ற சொத்தெல்லாம் 10 காசுக்கு பெறாது. நீங்க சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொடுத்த பல லட்சங்களை பல கோடிகளை ஓரிரு ஆண்டுகளில் வீணாக்கி தன் உடலை மனதை கெடுத்த சமுதாயத்தை பார்த்து, பணம் நிக்காது, பதவி நிக்காது, பொருள் நிக்காது, எதுவும் நிக்காது, கர்மாதான் நிற்கும். அதுதான் செய்யும், அதுதான் நமக்கு இன்ப வரணுமா துன்ப வரணுமான்னு தீர்மானிக்கிறது, அதுதான் தீர்மானிக்கும். புரியுதா நீங்க? அப்போ ரொம்ப தெளிவா இருங்க. ஆமா, ஏதோ மைக் டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. யாரோட மைக்? தனலட்சுமி அம்மா. ஓகே, ரொம்ப கவனமா இருங்க, வெரி வெரி கிளாரிட்டியா இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து பத்து சொந்தம் வந்தோம் அத்தனையும் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும்னா உங்க கர்மாவை வைத்துதான் இன்பத்தை கொடுக்கணும். கர்மால புண்ணிய நல்ல பதிவு இல்ல, அத்தனையும் துன்பத்தை கொடுக்கும், அது உங்க பாவ பதிவு வெளிப்படும். எந்த பொருளும் உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்காது, உங்க கர்மாதான் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கணுமான்னு முடிவு பண்ணும். சரிங்களா? சரி, அந்த விதத்துல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ சரிப்பா, மேட்ருக்கு வா. நாம் சேர்க்கும் இந்த பாவத்தை இன்னைக்கே நிறுத்தணும், இப்பவே நிறுத்தணும். நான் இனிமேல் சாப்பிட்டா அளவா சாப்பிடும், இனிமேல் நான் சரியா தூங்கணும், இனிமேல் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும், நான் பயிற்சிகளை சரியாக முறையாக செய்யணும், நாளைக்கு ஒரு வடை எச்சா போகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். நீங்க ஒரு வடை எச்சா போட்ட பதிவு உங்கள்ட்ட 7 இடத்துல பதிஞ்சு, வான்காதத்துல பதிஞ்சு, அதை உங்க கர்மா மூலயமா வித்து மூலயமா உங்க பையனுக்கு போய், உங்க பையன் 4 இட்லி சாப்பிட்டு எழுந்திரிக்கலான்னு நினைப்பான், ஆனா நீங்க ஒரு வடை சாப்பிடலான்னு நினைச்சீங்கல்ல, அந்த தாட் அவனை போய் டே நீ ஒரு வடை சாப்பிடுறாங்க, சாப்பிடுவானா? கன்ஃபார்மா சாப்பிடுவான். அவன் அப்படியே சாப்பிட்டு 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 அந்த பதிவு அவன் பையனுக்கு போகுமா? அவன் 2 வடையா சாப்பிடுவான். சோழி முடிஞ்சுதா? உங்க சந்ததி மட்டும் அல்ல, நீங்க நினைக்கிற எண்ணம் எங்க பதியுது? பிரபஞ்சம் முழுக்க பதியுது, வான்காந்தத்துல பதியுது. அங்க ஒருத்த ஹோட்டல் கடையில் உட்காந்து 4 இட்லி சாப்பிட்டு திருப்தியா எழுந்திரிப்பான், சரிதானா? அவனுக்கு உங்க லிங்க் கிடைச்சிடும், டே ஒரு வடை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுவான். எங்க கர்மா கொண்டு போய் சேர்க்க போறோம்? புரியுதா நீங்களா? நீங்க ஒரு ஆள் பண்ண வேலை பிரபஞ்சம் முழுக்க பதிஞ்சு எத்தனை பேர் வடை தின்னுட்டு இருக்கான்னு தெரியல. சரிதானுங்களா? கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயோ, ஒரு வடைக்காயா இத்தனை எக்ஸ்பிளனேஷன்? ஆமா, ஒரு வடை போச்சேங்கிறது எவ்வளவு ஃபேமஸோ, ஒரு வடை உள்ள போனாலும் அவ்வளவு பிரச்சனை. தெரியானுங்களா? நல்ல கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். அப்போ சரி, இது எப்படி இந்த வடை நாளைக்கு உள்ள போகக்கூடாது? வடைன்னு நான் உதாரணத்துக்கு சொல்ல, உங்க புரிதலுக்காக சொல்றேன், தப்பு நாளைக்கு செய்யக்கூடாது. நான் அதனால அங்க என்ன சொன்னேன்னா, இது நான் சொல்லல, வேதாத்திரி மகரிஷியே சொல்லியிருக்காங்க. சரியானுங்களா? அது அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த குரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உதாரணமா போதும். அவர் சொல்றாரு, எனக்கு குரு காணிக்கையா கொடுங்க. சரியானுங்களா? உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை எனக்கு குரு காணிக்கையா கொடுங்கிற. நீங்க இது எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் இதுதானா சார், இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? இல்ல, அதுக்குள்ள இருக்க ரகசியம் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, இந்த 2 நாளைக்கு முன்னாடிதான் ஓபன் ஆச்சு அதுக்குள்ள இந்த ரகசியம். குரு காணிக்கைய நீங்க கோபத்தை கொடுத்துட்டீங்கல்ல, பொறாமைய கொடுத்துட்டீங்கல்ல, சரிதானுங்களா? இன்னும் என்னவெல்லாம் தவறு இருக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல. இப்ப நீங்க வெளியே வந்துட்டா குரு காணிக்கையா கொடுத்ததை எடுக்க கூடாதும்பாங்க. நல்லா கவனமா கேளுங்க, குரு காணிக்கையா கொடுத்ததை எடுக்க கூடாதும்பாங்க.
திருப்பி எடுத்து நீங்க செய்யற கர்மாவில குருவுக்கும் பங்கு உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதுதான் ரகசியம். புரியுதுங்களா? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். எனக்கு நிறைய கோபம் வருங்க, மகரிஷிட்ட போய் பயிற்சி எடுத்துட்டேங்க, அவர் குருக்கானுக்கே உங்ககிட்ட இருக்கிற கெட்டது ஒண்ணு கொடுத்துருப்பான்னு சொல்றாருங்க, நான் கோபத்தை கொடுத்துட்டேங்க அவர்கிட்ட. சரிங்களா? மனசார சாமி நான் உங்களுக்கு கோபத்தை கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்க பொதுவா என்ன நினைச்சிருப்பீங்க, நம்மகிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் சாமி வாங்கிக்கிறாரு. பெரிய ஆளு தான், உண்மைதான், அது பெரிய ஆளு தான். அதை விட இன்னொன்னு பாருங்க, நான் நாளைக்கு வந்து கோபப்படுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கோபத்தோட கர்மா எனக்கு வரும், என்னோட குருவுக்கும் போகும். போதுமா? மகரிஷிக்கு நாம செஞ்சது போதுமா? நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் 96 வயசுல போயிட்டாரு, 96 வயசுல போயிட்டாரு. அனுப்பி வச்சதே நம்ம தான். சரிங்களா? அனுப்பி வச்சதே நம்ம தான், ஒன்னும் நோ டவுட். சரிங்களா? அவர் வாழ்ந்ததும் சீடர்களால் தான், அவர் மறைந்ததும் சீடர்களால். எப்பவுமே குருமகான்களுக்கு அது ஒரு அப்படித்தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதானுங்க? இப்போ நீங்க ஒரு விஷய தவறு செய்யறீங்க அப்படின்னா, அலைவு இயக்க தத்துவத்துல அது பிரபஞ்சம் முழுக்க பதியும். சரிங்களா? அப்ப நீங்க செய்யற தவறு, நான் அதைத்தான் அன்னைக்கு நேரடியா சொன்னேன், நீங்க எப்பவுமே நீங்க உங்களுக்கு கெடுதல் அப்படின்னா அதை நிறுத்தன்னு சொன்னா நிறுத்த மாட்டீங்க, ஆனா உங்க குழந்தைக்கு கெடுதல்னு சொன்னா நிறுத்திடுவீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். நிறைய அப்பா அப்படி திருந்தினது உண்டு. தண்ணி அடிக்கிற அப்பா, தம் அடிக்கிற அப்பா, கெட்ட விஷயங்கள் இருக்கிற அப்பாமார்கள், அவர்கள் தனக்காக நிறுத்தினது இல்லை, பெத்த குழந்தை பெண் குழந்தை வந்து சொல்லு அப்பா இதை நிறுத்துப்பான் அந்த அன்னைக்கு நிறுத்திடுவாங்க. ஏன்னா மனிதனுடைய அன்பு அவ்வளவு பெரியது, ஆனா அவனுக்கு தன் வேல்யூ தெரியல, அதுதான் பிரச்சனை. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய கர்ம வினை, சரிங்களா, நீங்க இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் அதனோட விளைவு யார பாதிக்கும்னா, நான் உதாரணத்துக்கு என்னை வச்சு சொல்றேன், உங்களுக்கு என் மேல் உண்மையாலுமே அன்பு இருக்குமானால், சரிங்களா, உண்மையாலுமே என் மேல் அன்பு இருக்குமானால் நீங்கள் செய்கிற தவறு என்னை பாதிக்கட்டும்னு சொல்றேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? நீங்க இனிமேல் ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னா, தேவையில்லாம ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னா, அதனுடைய கர்ம வினை பாதிப்பு எனக்கு வரட்டுங்க. புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? நீங்க என் மேல் அன்பில் இல்லை, இன்னொருத்தர் மேல் அன்பில் இருக்கிறீங்க, நீங்கள் செய்கிற தவறு அவரை பாதிக்கட்டும்ங்கிற, இது நான் சொல்றது இறை வாக்கு சத்திய வாக்கு, பேருக்கு பேசுறதுக்குன்னு நான் பேசல, அவரை பாதிக்கட்டும்ங்கிற. இது நடக்கும் அலை தத்துவத்துல, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சிந்தித்து பார்த்தால் இதுக்கான விடை உங்களுக்கு புரியும். நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களை சார்ந்த எல்லோரையும் பாதிக்கிறது. சரிங்களா? நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பு செலுத்துகிறீர்களோ அவர்களை எல்லாம் பாதிக்கிறது, பாதிக்கும். இப்ப செய்யுங்க தப்பு, வடதான போடுங்க, போடுங்க. சரிங்களா? அப்படி போட்டு போட்டுதான் மகரிஷி தாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். அவரும் கெட்டது கொடுங்க, கெட்டது கொடுங்கன்னு வாங்கி வாங்கி, நாம் அந்த கெட்டதை திருப்பி திருப்பி பண்ணி பண்ணி அவரோட கர்ம வினையை சீக்கிரம் கழிச்சு தாட்டி விட்டுட்டோமோ. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இத பாசிட்டிவா நான் சொல்றேன், நீங்க செய்யற ஒவ்வொரு உடற்பயிற்சியும் நீங்கள் என் மேல் அன்பு செலுத்தினா என்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கும். இது நேர்மறைய நான் சொல்றேன். நீங்க செய்யற காயகல்பம் உங்களுடைய உயிரை மட்டுமல்ல என்னுடைய உயிரையும் தூய்மைப்படுத்தும். எம்எல்எம் பிளான் தான், புரியுது இல்லைங்களா? எம்எல்எம் பிளான் புரியுது இல்லை? நான் எனக்கே ரெண்டு பேரும் சேர்த்திட்டேன், கமிஷன் எனக்கு வரும்,
அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துறாங்க, கமிஷன் எனக்கு வரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துறாங்க, கமிஷன் எனக்கு வரும். புரியுதா இல்லைங்களா? நான் ரெண்டு பேரை திருடுறதுக்கு சொல்றேன், பாவம் எனக்கு வரும். அவன் ரெண்டு பேரும் திருடுறதுக்கு சொல்றான், பாவம் எனக்கு வரும். அவன் ரெண்டு பேரும் திருட சொல்றான், பாவம் எனக்கு வரும். புரியுது? நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் எல்லாம் அது தொடர தொடர புண்ணியம் நமக்கு வரும். நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் தொடர தொடர பாவம் நமக்கு. அது போல சரிங்களா, நான் ஒரு தவறு செய்யறேன்னா அந்த தவறுடைய பாதிப்பு உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை பாதிக்கும். சாபம் கொடுக்கல, இதுதான் நடக்குது, இதுதான் சத்தியம். பிரபஞ்சத்தில் இருக்கிற பல உயிர்களை அது பாதித்து கொண்டிருக்கிறது. சும்மா நினைச்சுக்காதீங்க, மனுஷனை சாதாரணமா நினைக்காதீங்க. மனித மனதில் இருக்கிற மூளையிலிருந்து போற ஒரு அலை பிரபஞ்சம் முழுக்க போகுதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கோம். எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம். அகண்டாகாரம் பிரபஞ்சம். புரியுதா? அப்ப இனிமேல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் இந்த பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தையும் பாதிக்கும், இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் பாதிக்கும், இன்னும் உங்களுக்கு பிடித்தவர்கள் எல்லோரையும் பாதிக்கும். நீங்கள் செய்யற ஒவ்வொரு நற்செயலும், ஒவ்வொரு எண்ணம், நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் பிரபஞ்சம் முழுக்க நன்மை கொடுக்கும், உலக உயிர்கள் அனைத்திற்கும் நன்மை கொடுக்கும், உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். அதுதான் நான் நேரடியா சொன்னேன், நீங்கள் செய்கிற தவறு இனி என்னை பாதிக்கட்டும்னு சொன்னேன். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் செய்யற நற்கர்ம வினைகளுடைய புண்ணியம் எனக்கும் கொஞ்சம் சேரட்டும். சரிங்களா? புண்ணியத்தை வாங்கினா பாவத்தையும் வாங்கணும் இல்ல, அதான் எம்எல்எம் சிஸ்டம். நல்லது வாங்கினா கெட்டதையும் வாங்கணும் இல்ல. புரியுதா இல்லைங்களா? பாவம் நடக்கட்டும், என்னதான் நடக்கட்டும் பார்ப்போம். சரிதானுங்களா? அப்ப இன்றிலிருந்து நீங்கள் யார் மேல கோபப்பட்டாலும் வர்ற பாவம் என்கிட்ட வரும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போகும். புரியுதானுங்களா? நான் நுட்பமான விஷயத்த சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இதுல நம்ம அவேர்னஸ் ஆகலைன்னா என்ன அறிவு கெட்டி இந்த பிரசன்ட்ல என்னோட அறிவுகளை இதற்கு மேல விஷயம் இல்லை. ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? பாவத்தை கழிக்க வந்த இடத்துல பாவத்தை நாமும் சேர்த்து நமக்கு பிடித்தவர்கள், நமது சந்ததிகள், இந்த பிரபஞ்ச உலக உயிர்கள் அனைத்திற்கும் பாவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இது வாழ்க்கையா? ஒரு வெந்ததை தின்னு வெதிவந்தா செத்து போற வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்க்கை. சரிதானுங்களா? இறையுணர் பெறுவதற்காக வந்த வாழ்க்கை. இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தவறும், நான் மகரிஷி இருந்தா மகரிஷி தான் வச்சு சொல்லியிருப்போம், அப்படிதான் சொல்லியிருப்பேன். அவரை அனுப்பிச்சுட்டோம் இல்லையா? குரு மகான்களுக்கு சீடர்களுடைய பாவ புண்ணிய கர்மாவிலே பங்கு இருக்கிறது, தீட்சை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நாம செய்யக்கூடிய பாவங்கள் குருவையும் தாக்கும். சமுதாய வினை, மகரிஷியே சொல்லியிருக்காங்க, சமுதாய வினையில நீங்களும் நானும் ஒண்ணு. ஏன் சாமி இவ்வளவு பெரிய தவம் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் சாமி சில சில பிரச்சனைகள் வருதுன்னு சாமிட்டு கேட்டாங்க. அவர் ஒரு முறை வயிற்று வலி வந்தப்ப ஒருத்தர் நேரடியா கேட்டாரு, ஏன் சாமி இவ்வளவு தூய்மையா இருக்கிற உங்களுக்கு ஏன் வயிற்று வலி வருது? நான் இந்த சமுதாயத்தில் தானே இருக்கிறேன், இந்த சமுதாயம் செய்த மக்கள் செய்த உணவைத்தானே சாப்பிடுறேன், சமுதாய வினைகளை நானும் அனுபவிக்க வேண்டும். இப்பவே ஏதோ சம்திங் நடக்கும் போல இங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிதானுங்களா? ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சாதாரண ஆள் அல்ல, நீங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அங்கம். உங்க மூளை சாதாரண விஷயம் அல்ல, உங்கள் எண்ணங்கள் சாதாரண இயக்கம் அல்ல, அது பிரபஞ்சம் முழுக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. இதன் மூலமாக எவ்வளவு நல்லதை விதைக்க முடியுமோ விதைச்சிட்டு போயிருங்க.
நீங்களும் உங்க சந்ததிகளும் இந்த பிரபஞ்சமும் நல்லா இருக்கிறதுக்கான செயலில் ஈடுபடுங்க. இனிமேல் ஒரு வடை எச்சா போகக்கூடாது. இனிமேல் கண்ணெறிகிற மாதிரி டிவியோ செல்போனை பார்க்கக்கூடாது. தூக்க சரியான நேரத்துக்கு தூங்குறோம், சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறோம், அளவா சாப்பிட்றோம், வாழ்க்கையை அளவு முறையோட மாற்றிக்கொள்கிறோம், பயிற்சிகளை சிறப்பாக செய்கிறோம். இனி நீங்கள் செய்கிற அதுதான் குருக்காணிக்கையே கொடுங்கன்னு மகரிஷி என்ன கேட்டாரு? பயிற்சியை செஞ்சு குருக்காணிக்கையே கொடுங்கன்னாரு. உடற்பயிற்சி செய்து குருவுக்கு காணிக்கை கொடுத்தரணும். அப்ப எத்தனை ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பயிற்சியை குறுக்காணிக்கையா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இது மிக தீவிரமாக இந்த உலகத்திலே காட்டுத்தீயாக பரவும், பரவணும். அதுக்கு நீங்களும் நானும் தான் பணியாற்றணும், சரிதானுங்களா? அதனால இன்றிலிருந்து 2023 யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், குறிப்பாக எனக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா இல்லைங்களா? அதே போல பயிற்சிகளை முறையாக தொடர்ந்து செய்வேன். இந்த ரெண்டு சங்கல்பத்தை தெளிவா எடுங்க. நான் சொன்ன விஷயத்த ஆழமா சிந்திங்க, சரிதானுங்களா? நமக்குள் மிகப்பெரிய மாற்றம் இந்த க்ஷணத்திலிருந்து நிகழட்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அற நெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுலையர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே நிமிடம்.